ச்சே, இவ்வளோ நாள் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம். தின தினம் புது புது திருப்பங்கள், புது புது அனுபவங்கள், சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கை. அப்பப்போ திருடிக்கிட்டு, மனுஷனை ஏமாற்றிக்கிட்டு, இருக்கிறவன்ட்டெல்லாம் காசை கொள்ளையடிச்சுக்கிட்டு, நைட்டானா நல்ல காஸ்ட்லியான சரக்காக வாங்கிட்டு, வகை வகையாக சைடிஷை வாங்கி நல்லா சரக்கு அடிச்சுட்டு மாட்டே ஆகிட்டு, தினமும் ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி அவங்கக்கிட்டேயே பேசி பழகி காசை பிடுங்கி அப்படியே காலப்போக்கில் அவங்களையும் கழட்டி விட்டுட்டு, ச்சே எவ்வளோ ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். என்ன ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டுருந்தோம். காரணம் கொரோனான்னு ஒன்று வந்து மனுஷனை பாடாக பாடுபடுத்திக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு வெளியிலேயும் போக முடியாமல் தினமும் சாப்பிட்டுட்டு தூங்க, சாப்பிட்டுட்டு தூங்க, டிவி பார்க்க, ஃபோன் உண்ட, என்ன வாழ்க்கடா இது. சரி, டேய் யாரா நீ? படத்துல ஒரு மாதிரி டபுள் ஆக்கி வந்து கொடுக்குறேன் பார்க்க, என்ன மாதிரியே வேறு இருக்க? நான் தான் உன்னோட சோல். என்னது சோலா? அப்படின்னா உன்னோட மனசு, உன்னோட மனசாட்சி, உன்னை போல் ஒருவன், உன்னுள் ஒருவன், உன்னோட நிழல், உன்னோட வழிகாட்டி, இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கணும். காரணம் என்ன வேணா இருந்துட்டு போ. ஏதோ ஒன்று இங்கேருந்து வந்த, ஏன் கேட்க மாட்டேன்? நீ யாரும் திருந்துவேன் திருந்துவனு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ திருந்த மாதிரி இல்லை. அதான் நான் வெளியே வர வேண்டியதாக இருந்துச்சு. எனக்கு திருந்தணுமா? நான் எதுக்கு? எதுக்கா? இந்த திருடுறது, கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது, முக்கியமாக ஒன்றுங்களை ஏமாத்துறது, இதெல்லாம் ரொம்ப தப்போடே இதாக சொல்கிற போகிறேன். இந்த உலகத்தில் எவனா தப்பு பண்ணாமல் இருக்கான் சொல்லுவோம். எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்போ ரிசா சொல்ல வந்துட்டான், பெரிய பருப்பு மாதிரி. இங்கே பாரு, லிசன், மற்றவன் தப்பு பண்ணுறான் தப்பு பண்ணல, இந்த உலகத்தில் மற்றவன் என்ன பண்ணுறான் எப்படி வாழ்கிறான் அதெல்லாம் பார்க்கவே பார்க்குற, நீ என்ன பண்ணுற நீ எப்படி வாழ்கிற அப்படின்றத மட்டும் பாரு. இந்த உலகம் எப்போவுமே நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கவே பார்க்குற, நீ எவ்வளோ நல்லது பண்ணியிருக்க, என்னடா சாதிச்சுருக்க, அதை மட்டும்தான் எப்போவுமே பார்ப்போம். நீ எப்பவுமே உன் மூளை, உன் அறிவு அதை சொல்கிறதான் கேட்டு நடந்துருக்க, ரைட்டா? கரெக்டு. ஏன்னா நீ எப்பவுமே நான் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்டதே கிடையாது. எவ்வளோ ஒரு ஆளாக மகிழ்ச்சதும் இல்லை. ஏன் நான் இருக்கேன்றது கூட உனக்கு தெரியாது. இவ்வளோனா நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, ஆனால் இந்த லாக்டவுனில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும்ல, நீ தப்பே பண்ணல. எவ்வளோ நல்லா இருக்கு, காணல எல்லாத்தையும் விட்டுரு. ஃபஸ்ட்டு மனசு சுத்தமாக இருந்தால் தான் அறிவும் சுத்தமாக இருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். நாளைக்கு நீ செத்துட்டா கூட உடம்ப பூமியில் புதைச்சிடுவாங்க, அப்பையும் நீ ஏன் மூலியமாக அந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்க. இது வரைக்கும் நான் சொன்னது எதையும் நீ கேட்டதில்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு தடவையாவது நான் சொல்கிறத கேளுட, உங்க லைஃப் ரொம்ப அழகாக இருக்கணும். சரி சரி, அழாத சுத்தமாக செட் ஆகல, கண்ணத்தோட என்ன பார்க்குறீங்க? நீங்களும் உங்கள் மனசாட்சி சொல்கிறத கேட்டு பாருங்கள், உங்கள் லைஃப்பும் இன்னும் அழகாக இருக்கும். வெயிட் வெயிட், எப்போவுமே வந்தேன்னு சொல்லுவான், நீங்கள் நான் வந்திருக்கேல்ல நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை மீட் பண்ணுறோம். அன்றில் தான் பாய் ஃப்ரம் உங்களில் ஒரு வென்ஸ். டடா, பாய், லவ் யூ ஆல், அன்பே சிவா.